ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், இதுல நீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மாதம் தோறும் உங்களுக்கு அந்த பிஎஃப் அமௌண்ட் பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. இதை ப்ராவிடன்ட் ஃபண்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎஃப் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்ல இதுவரையும் எவ்வளவு சேர்ந்திருக்கு, அதனுடைய பேலன்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள நம்ம ஈஸியா எப்படி தெரிஞ்சுக்கிறது, எஸ்எம்எஸ் மூலமாகவும் மற்றும் மிஸ்டு கால் கொடுக்கறது மூலமாகவும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப் மாசம் பிடிப்பாங்க உங்களுடைய சேலரியிலேருந்து. இந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து எதுல கிரெடிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இபிஎஃப்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். நீங்க ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு யூஏஎன் அப்படின்னு ஒரு நம்பர் உண்டு, அதுதான் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர், யூஏஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பே ஸ்லிப்லேயே வந்துடும். அது வந்துருச்சு, இப்போ மாதம் வந்தோறும் உங்களுக்கு பிஎஃப் பிடிச்சிட்டாங்க, இதுவரையும் எனக்கு எவ்வளோ பிஎஃப் அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். அது இரண்டு முறையில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒன்று எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம செக் பண்ணிக்கலாம், இன்னொன்று மிஸ்டு கால் கொடுத்து நம்ம அதனுடைய பேலன்ஸை செக் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு எஸ்எம்எஸ் மூலமாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பாருங்கள், உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இப்போ கையில் எடுத்துக்கோங்க. அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கையில் எடுத்துட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய ஃபார்மெட்டில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ் உங்களுடைய மெசேஜுக்கு வந்துடும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுத்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸில் இபிஎஃப்ஓ ஹெச்ஓ யூஏஎன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7738299899. திரும்பவும் சொல்கிறேன், 7738299899. இந்த நம்பருக்கு இபிஎஃப்ஓஹெச்ஓ ஸ்பேஸ் யூஏஎன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு எஸ்எம்எஸ் வரும். டியர் மெம்பர், யுவர் டீடைல்ஸ் இன் இபிஓ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய யூஏஎன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஆதார் நம்பர், பேன் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் மற்றும் லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வந்திருக்கு, டோட்டல் பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும். இது வந்து நம்ம எஸ்எம்எஸ் பண்ணி நம்மளுடைய பேலன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான முறை. இன்னொரு மெத்தட் இருக்குது, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பிஎஃப் பேலன்ஸ் உங்களுடைய செல்லுக்கு மெசேஜ்லாம் வந்துடும். அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 011-229-01406. திரும்பவும் சொல்கிறேன், 011-229-01406. இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட் உங்களுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ். இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து தான் நீங்கள் கால் பண்ணணும். இப்படி தாங்க நீங்கள் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை ஈஸியான முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான இரண்டு வழிமுறைகள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதுவும் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.